வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 63 நாயன்மார்கள் கதையை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அருணம்பி நமி நம்பி அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில சுந்தரரால பாடப்பெற்ற நமிநந்தி அடிகள் நாயனார் பத்தி தான் பார்க்க போறோம். சோழ நாட்டுல ஏமப்பேரூர் அப்படின்ற ஊர் இருந்துச்சு. இப்போ இந்த ஊர் திருநைப்பேர் அப்படின்னு சொல்றோம். இது திருவாரூர்ல இருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அந்த ஊர்ல அந்தனர் குளத்துல பிறந்தவர் நமிநந்தி அடிகள். சின்ன வயசுலயே வேதம் கத்துக்கிட்டு டெய்லி வேத பாராயணம் பண்ணி சிவ பூஜை பண்ணுவார். அப்புறம் சிவபெருமான் மேல அளவில்லாத பக்தியோட வாழ்ந்துட்டு வரார். உரிய வயசுல இவருக்கு கல்யாணம் ஆகி தன்னுடைய மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரார். இவர் டெய்லி என்ன பண்ணுவார்னா, விடிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டுல சிவ பூஜை பண்ணிட்டு ஏமப்பேரூர்ல இருந்து நடந்தே திருவாரூர் போவாராம். அதாவது டெய்லி 9 கிலோமீட்டர் நடந்தே திருவாரூர் போவார். உங்க எல்லாருக்கும் தெரியும், வன்மீகிநாதர் அப்படின்ற பேர்ல சிவபெருமான் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் எழுந்தருளியிருக்கார். இந்த வன்மீகிநாதர் மேல நமிநந்தி அடிகளுக்கு ரொம்ப ஆசையாம். இப்படி டெய்லி திருவாரூர் கோவிலுக்கு நடந்தே போய் தன்னால முடிஞ்ச சேவையை அங்க கோவில பண்ணுவார். கோவில்ல என்ன சேவை பண்ணுவார்னா, கோவில சுத்தம் பண்றது, சுவாமிக்கு போடுறதுக்கு பூ கட்டி கொடுக்கறது, வேத பாராயணம் சொல்றது, விளக்கு ஏத்துறது, இப்படி ஃபுல் டே கோவிலையே இருந்து தொண்டு பண்ணிட்டு சாயங்காலம் தீபாரத்தனை காமிச்ச பிறகு இதே டிஸ்டன்ஸ் திரும்பி நடந்து தன்னுடைய ஊருக்கு வருவார். வீட்டுக்கு வந்ததும் நைட்டு வீட்டுல சிவ பூஜை பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவார். இத ஒரு நாள் விடாம பண்ணிட்டு வரார். ஒரு நாள் என்னாகுது, இவர் திருவாரூர் கோவிலுக்கு போய் வன்மீகிநாதரை தரிசனம் பண்ணிட்டு அங்க கோவில்ல சேவை பண்றார். திருவாரூர் கோவிலுக்கு உள்ளாரையே 2வது பிரகாரத்துல திருவாரூர் அறநெறி அப்படின்னு இன்னொரு கோயில் இருக்கு. அங்க அறநெறி அப்பர் அப்படின்ற பேர்ல சிவபெருமான் இருக்கார். திருவாரூர் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா அறநெறி அப்பருடைய சன்னதிய திருவாரூர் கோவிலுக்கு உள்ளேயே பார்த்திருப்பீங்க. நம்ம நமிநந்தி அடிகள் வன்மீகிநாதரை தரிசனம் பண்ணிட்டு திருவாரூர் கோவில சுத்தி வரும்போது சாயங்காலமா இந்த அறநெறி அப்பர் சன்னதிக்கு போறார். விளக்குகள் ஏத்தாம வெளிச்சம் கம்மியா இருந்துச்சு. அப்போ அவருக்கு தோணுது, சாயங்காலம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடுமே, விளக்கு ஏத்தனும், இங்க திரி இருக்கு ஆனா நெய் இல்ல, இனிமேல நான் வீட்டுக்கு போய் நெய் எடுத்துட்டு வரணும்னா ரொம்ப நேரம் ஆயிடும், சரி நம்ம இங்க பக்கத்துல யார் வீட்டுக்காவது போய் நெய் கேட்கலாம்னு இவருக்கு தோணுது. உடனே என்ன பண்றார், கோவிலுக்கு வெளியில வந்து கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டு கதவை தட்டுறார். அன்பார்ச்சுனேட்லி இவர் கதவை தட்டினது சமண மதத்தை சேர்ந்தவருடைய வீடு. கதவை திறந்துட்டு ஒருவர் வரார். அவர்கிட்ட நமிநந்தி அடிகள் கேக்குறார், நான் ஏமப்பேரூர்ல இருந்து வரேன், இங்க இருக்கிற அறநெறி கோவில்ல சுவாமிக்கு விளக்கேத்தனும், கொஞ்சம் நெய் இருந்தா குடுக்கறீங்களா அப்படின்னு கேட்டதும் அந்த சமணர் பரிகாசத்தோட சொல்றார், உங்க சுவாமி கையில நெருப்பு இருக்குமாமே, அவருக்கு எதுக்கு விளக்கு ஏத்தணும், அப்படியே உனக்கு விளக்கு ஏத்தணும்னு ஆசையா இருந்தா அதோ எவ்வளவு பெரிய குளம் இருக்கு, அந்த குளத்து தண்ணிய வச்சு விளக்கு ஏத்திக்கோ அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு போயிடுறார் அந்த சமணர். இந்த வார்த்தைய கேட்டதும் நமிநந்தி அடிகளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இங்க இருக்கிறவங்க யாருன்னு தெரியாம உங்க பேரை சொல்லி நெய் கேட்டுட்டேனே சுவாமி, என்னால உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, ஒரு விளக்கேத்த கொஞ்சோண்டு நெய் தானே கேட்டேன், அது தரதுக்கு அவனுக்கு மனசு வரலையே, குளத்துல இருக்கிற தண்ணி எடுத்து ஊத்தி விளக்கு ஏத்துன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டானேன் அப்படின்னு அழுதுகிட்டு அறநெறி அப்பருடைய சன்னதிக்கு வந்துடுறார். அங்க அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்கார். அப்போ என்ன ஆகுது, ஒரு அசிரீதி கேக்குது, நமிநந்தி நீ கவலைப்படாத, விளக்கு தானே ஏத்தனும், அவன் சொன்ன மாதிரி குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து விளக்கு ஏத்து அப்படின்னு சுவாமியோட அசிரீதி கேக்குது. இத கேட்ட நமிநந்தி அடிகளுக்கு ஒண்ணுமே புரியல, புல்லரிக்குது, என்னுடைய சுவாமியோட குரலான மனசு உருகி கோவில் குளத்துக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு ஓடி போறார். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி குளத்துல இருந்து பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து அறநெறிப்பருடைய ஆலயத்துக்கு வந்து ஒரு அகல் விளக்குல தண்ணி ஊத்தி திரிய நல்லா முறுக்கி விட்டு நம்பிக்கையோட விளக்கு ஏத்துறார். என்ன ஒரு அதிசயம்,
தூங்கினா எவ்வளவு நல்லா எரியுமோ அதை விட பிரகாசமா எரியுது. இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. இன்னும் குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கோயில்ல இருக்கிற எல்லா விளக்கையும் தண்ணி ஊத்தி ஏத்துறார். கோயில் அப்படியே ஜக ஜோதியா இருக்கு. இத பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியத்துல வாயடைச்சு போறாங்க. என்னடா இவர் தண்ணி ஊத்தி விளக்கு ஏத்துறாரேன்னு சமணர்களும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. இனிமேல எனக்கு நெய் இல்லையேன்னு கவலையே இல்லை, யார்கிட்டயும் கேட்க வேண்டியதில்ல, குளம் முழுக்க தண்ணீர் இருக்கேன்னு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போறார். மனைவி கிட்ட நடந்ததை சொல்ல அவங்களுக்கும் ஒரே சந்தோஷம். அடுத்த நாள்ல இருந்து டெய்லி குளத்து தண்ணி எடுத்துட்டு வந்து கோயில் இருக்கிற எல்லா விளக்கையும் ஏத்துறார். இப்படியே போயிட்டு இருக்கும் போது இந்த விஷயம் அந்த நாட்டு சோழ மன்னனுக்கு தெரிய வருது. என்னுடைய அரசாட்சியில சிவபெருமானுடைய கோவில்ல விளக்கு ஏத்த நெய் இல்லைன்னு ஒரு அந்தனர் சமணர்கிட்ட கேக்குற மாதிரி நிலைமை ஆயிடுச்சேன்னு அந்த மன்னன் ரொம்ப வருத்தப்பட்டு கோயிலுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் பண்ணி கோவில நல்லா நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு அந்த கோவில் நடத்துற பொறுப்பு எல்லாத்தையும் நமிநந்தி அடிகள் கிட்ட ஒப்படைச்சார் அந்த ராஜா. கோவில் நிர்வாகத்தை நல்லா பார்த்துக்கிட்டு கோவில்ல நடக்கக்கூடிய பூஜை விசேஷங்கள் உற்சவங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா பண்றார் நமிநந்தி அடிகள். இவருடைய டைம்ல தான் திருவாரூர்ல பங்குனி உத்திரம் திருவிழாவை ஒழுங்குபடுத்தி நல்லா சிறப்பா பண்ணார். அவ்வளோ பெரிய கோவில்ல ஒரே ஒரு விளக்கு ஏத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நமிநந்தி அடிகளுக்கு சிவபெருமான் திருவிளையாடல் பண்ணி எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்து திருவாரூர் கோவில்ல பங்குனி உத்திரம் திருவிழாவை பண்ண வச்சார். இப்படியே நமிநந்தி அடிகள் தன்னுடைய கோவில் நிர்வாகத்தையும் விழாக்களையும் நல்லா கவனிச்சுட்டு வர சமயத்துல திருவாரூர்ல ஒரு பெரிய திருவிழா நடக்குது. திருவாரூர் தியாகராஜ சுவாமியோட உற்சவ மூர்த்திய வீதி விடங்க பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருவிழா போது என்ன ஆகுது, வீதி விடங்க பெருமான தேர்ல வச்சு திருவாரூர்ல இருந்து திருமணலி அப்படின்ற பக்கத்து ஊர் வரைக்கும் வீதி உலா கூட்டிட்டு போறாங்க. எல்லா ஜாதி மக்களும் அந்த வீதி உலாவில கலந்துக்கிறாங்க. அந்த காலத்துல கோவிலுக்கு உள்ளார போக முடியாம இருக்கிற ஜாதி மக்களும் தங்களுக்காகவே சுவாமி வீதி உலா வரார் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்தோட அவங்களும் அந்த வீதி உலாவில கலந்துக்கிறாங்க. தேர் கூடவே நமிநந்தி அடிகளும் சுவாமி கூடவே போறார். அப்புறம் வீதி உலா முடிச்சிட்டு சுவாமிய திரும்ப திருவாரூர் கோவில்ல சேர்த்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போறார். வீட்டுக்கு வந்ததும் வீதி உலாவுக்கு ரொம்ப தூரம் நடந்ததுனால அசதியாகி அதாவது டயர்டாகி வீட்டோடைய திண்ணையிலே படுத்து தூங்கிடுறார். நேரம் ஆயிடுச்சு, இன்னும் கணவரை காணோமேன்னு இவருடைய மனைவி வீட்டுக்கு வெளியில வந்து பார்க்க இவர் திண்ணையில தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஏன் இங்க படுத்துட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு உள்ளார வரலாமே, நீங்க இன்னும் இரவு சிவ பூஜை வேற பண்ணணும், அத பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா தூங்குங்கன்னு சொல்லி இவரை எழுப்ப இவரும் எழுந்துக்கிறார். அப்புறம் இவர் மனைவி கிட்ட சொல்றார், இன்னைக்கு திருமணலி வரைக்கும் சுவாமிய வீதி உலா கூட்டிட்டு போன எல்லா ஜாதி மக்களும் அதுக்கு வந்திருந்தாங்க, எல்லா மேலையும் பட்டுட்ட, தூய்மை கெட்டு கொஞ்சம் தீட்டாயிடுச்சு, இதோட நான் வீட்டுக்குள்ளார வர முடியாது, தண்ணி எடுத்துட்டு வா, நான் இங்கேயே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளார வந்து பூஜை செய்யறேன் அப்படின்னு சொன்னதும் இவருடைய மனைவி தண்ணி எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு உள்ளார போறாங்க. மனைவி உள்ளார போய் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ளார அசதியில திருப்பி அப்படியே படுத்து தூங்கிடுறார். அப்போ அவருடைய கனவுல சிவபெருமான் வந்து சொல்றார், என்ன நீ இப்படி நினைச்சிட்ட, நீ இப்படி ஜாதி வித்தியாசம் பாக்கலாமா, நீ நினைச்சது தப்பு, திருவாரூர்ல இருக்கிற எல்லாரும் என்னுடைய சிவகணங்கள் தானே, உனக்கு சந்தேகம் இருக்குன்னா நாளைக்கு திருவாரூர் வந்து பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். சிவகணங்கள் அப்படின்னா சிவனுடைய கம்பானியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாரும் சிவபெருமான் கூடவே எப்போதும் இருப்பாங்க. சிவபெருமான் கனவுல வந்து இப்படி சொன்னதும் உடனே நமிநந்தி அடிகள் வாரி சுருட்டிட்டு எழுந்து பூஜை அறைக்கு ஓடி போறார். இவருடைய மனைவி கேக்குறாங்க, குளிக்கணும்னு சொன்னீங்களேன்னு கேட்க நமிநந்தி அடிகள் சொல்றார், சிவபெருமான் கனவுல வந்தாருமா, என்னுடைய பக்தர்கள் மேல பட்டதை எப்படி தீட்டு அப்படின்னு சொல்லுவ, அவங்க யாரா இருந்தாலும் திருவாரூர்ல பிறந்தவங்க எல்லாரும் என்னுடைய சிவகணங்கள் இல்லையா,
அவங்களோட போனது எப்படி தீட்டாகும் அப்படின்னு கேட்டுட்டாருமா. இப்படி என்னுடைய சுவாமி சொன்னதுக்கு அப்புறம் குளிக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இரவு பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறார். அப்புறம் அடுத்த நாள் விடிகாலையிலேயே எழுந்து வீட்டுல சிவபூஜை பண்ணிட்டு திருவாரூருக்கு கிளம்பி போறார். அங்க திருவாரூருக்கு உள்ளார காலை எடுத்து வைக்கிறார். அற்புதமான காட்சி, அத்தனை பேரும் சிவபெருமானா தெரியறாங்க. அங்க நிக்கிறவங்க, நடக்கிறவங்க, படுத்துட்டு இருக்கிறவங்க, ஓடுறவங்க அப்படின்னு எல்லாரும் சிவனுடைய ரூபமா தெரியறாங்க. தலை மேல கை வச்சு எல்லாரையும் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றார். அப்படியே ஆடி போயிடுறார். எப்பேற்பட்ட தரிசனம் சுவாமி, நீ எங்கும் நிறைஞ்சவன் அப்படின்னு எனக்கு காமிச்சியே, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, உற்சவத்துல எல்லார் மேலையும் பட்டுட்டேன், எனக்கு தீட்டு வந்துருச்சுன்னு நினைச்சிட்டேன், அப்படி நினைச்ச என்னுடைய மனசுதான் தீட்டு, என்ன மன்னிச்சிடுப்பான்னு சொல்லி கண் மூடி அழ திருப்பி கண் திறந்ததும் திருவாரூர்ல எல்லா மக்களும் நார்மலா ஆயிடுறாங்க. திருவாரூர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் சிவபெருமான பாத்துட்டாரு இல்லையா, அதனால இங்கேயே இருக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு ஏமப்பேரூர்ல இருந்து வீட்டை காலி பண்ணிட்டு திருவாரூருக்கே வந்துடுறார். திருவாரூர்ல தங்கி இருந்து பல வருஷங்கள் அற்புதமா தொண்டு செஞ்சு சிவனடி போய் சேர்றார். இதுதான் நமிநந்தி அடிகள் அப்படின்ற அந்தனர் நமிநந்தி அடிகள் நாயனாராக மாறின வரலாறு. இந்த அற்புதம் நடந்த இடம் திருவாரூர் தியாகராஜர் கோவில். இந்த கோவில்ல சிவபெருமானுக்கு ரெண்டு முக்கியமான சன்னதிகள் இருக்கு. ஒரு சன்னதியில இருக்கிற சிவபெருமானுக்கு வன்மிகி நாதர் அப்படின்னும், இன்னொரு சன்னதியில இருக்கிற சிவபெருமானுக்கு தியாகராஜ பெருமான் அப்படின்னு பெயர் உண்டு. வன்மிகி நாதர் அப்படின்ற பேர்ல எழுந்தருள் இருக்கிற சிவபெருமான் புத்திலிருந்து சுயம்புவா தோன்றினார், அதனால இவரை புற்றிடம் கொண்டார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கோவில்ல எழுந்தருளி இருக்கிற தியாகராஜ சுவாமி பார்வதியோடையும் முருகனோடையும் இணைந்து காட்சி தரார். தியாகராஜ சுவாமியோடைய பாதம் வருஷம் ஃபுல்லா பூக்களால மூடியிருக்குமா. பங்குனி உத்திரம் திருவிழாம் போது இடது பாதத்தையும், திருவாதிரை திருவிழாம் போது வலது பாதத்தையும் பக்தர்கள் தரிசனம் செய்வாங்க. தியாகராஜ சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலா மரகத லிங்கத்துக்கு தான் இங்க டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த மரகத லிங்கத்தை வீதி விடங்க லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் சோழர்கள் காலத்துல கட்டினது. ஏறக்குறைய 30 ஏக்கர் பரப்பளப்பு இருக்கிற மிக பெரிய கோவில் இது. அப்புறம் திருவாரூர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது திருவாரூர் தேர். இத ஆழித்தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசியாவிலேயே மிக பெரிய தேர் திருவாரூர் கோவில் தேர். தேர் அப்படின்னா உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது பசுவிற்கு நீதி வழங்கிய மனுநீதி சோழர். அவருடைய வரலாறு நடந்த இடம் திருவாரூர். மனுநீதி சோழனுடைய ஞாபகமாக கல்லாலான தேரை நாம இந்த கோவில்ல பார்க்கலாம். நாம திருவாரூர்ல பொறக்கலனா கூட ஒரு முறையாவது தியாகராஜர் கோவிலுக்கு போயிட்டு வரணும். வன்மிகி நாதரையும் தியாகராஜ சுவாமியும் அறநெறி அப்பரையும் தரிசனம் பண்ணிட்டு வரோம். அறநெறி அப்பரை தரிசனம் பண்ணும்போது அங்க இருக்கிற விளக்க பார்த்து, இங்கதான் நமிநந்தி அடிகள் நாயனா சுவாமி சொன்ன மாதிரி குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து விளக்கு ஏத்தினார் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். நமிநந்தி அடிகள் நாயனார் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் சிவனுடைய ரூபமா பார்க்க கத்துக்கணும். அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டா நமக்கு பிடிக்காதவங்க, தாழ்ந்தவங்க, பகைவர்கள், எதிரிகள் அப்படின்னு யாரா இருந்தாலும் அவங்க மேல நம்ம அன்பா இருப்போம். இந்த நல்ல நோட்டோட உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.